இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்கு உடனே உங்களுக்கு வந்து சேரும். நெல்லை அரோமா, இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமால பார்க்க போறது ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை எவ்வளவு ஈஸியா சிம்பிளா வீட்டில் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து என் மகனோட பர்த்டேக்காக நான் பண்றது. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா, முக்கால் கப் பொடித்த சர்க்கரை சீனி, 1/3 கப் கொக்கோ பவுடர், 1/4 கப் ஃபிளேவர்லெஸ் ஆயில், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கோங்க, 1/2 கப் கொதிச்சு சுட வச்சு ஆற வச்ச பால், ஒரு முட்டை, அப்புறமா இது வந்து 1/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை 1/2 கப் தண்ணியில கொதிச்ச தண்ணியில கலக்கி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா உப்பு, வெனிலா எசன்ஸ். சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க, ஒரு அரிப்பு வச்சிருக்கிறேன். சரி, நம்ம முதல்ல பேட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷம் டோஸ்ட் மோட்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து குக்கர்ல பண்றதா இருந்தா ஒரு லேயர் உப்பை அடியில போட்டுட்டு அதையும் 10 நிமிஷம் மீடியமான ஃபிளேம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கேஸ்கட் விசில் போட வேண்டாம். அப்புறமா கேக் டின், இப்படி 1 ரவுண்ட் கேக் டின் எடுத்து அடியில பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு ஓரங்கள்ல பட்டர் அப்படின்னா வெண்ணெய் தடவிக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் இல்ல அப்படின்னா பட்டரை இல்லாட்டி எண்ணெயை கீழே தடவிட்டு கீழையும் ஓரங்களையும் தடவிட்டு மைதா மாவை உள்ள போட்டு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கேக் வந்து ஒட்டாம பீயாம வரும். இப்படி மிக்சிங் போல்ல மேல அரிப்பு வச்சுட்டு நம்ம மாவெல்லாம் போட்டு முதல்ல அரிச்சு சேர்த்துடலாம். 1 கப் மைதா, 1/3 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா உப்பு. இப்போ மாவை அரைச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதுல மீதி இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துடலாம். 1/4 கப் பொடித்த சீனி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அந்த 1/4 கப் எண்ணெய், 1/2 கப் பால், 1 முட்டை, அப்புறமா வெனிலா எசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா அந்த காஃபி மிக்ஸ். இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர கலந்தாச்சு. இதை இப்போ பேக்கிங் ட்ரேக்கு மாத்திரலாம். இப்போ மாவு வந்து பேட்டர் வந்து கேக் டின்க்கு மாத்தியாச்சு. இதை அவனுக்கு கொண்டு போயிடலாம். 175 டிகிரி செல்சியஸ்ல 30-35 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து அவனுக்கு அவன் மாறுபடும், அதனால 30 நிமிஷம் தாண்டதும் நீங்க கேக்கு வெந்திருக்கா அப்படின்னு டூத்பிக்கே உள்ள சொருகி பாத்துக்கோங்க. அப்புறமா இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுல கலந்துருக்கிறதுனால இந்த மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேண்டாம். மாவு ரெடியான உடனே நம்ம அவனுக்கு கொண்டு போயிடணும், ஏன்னா அது வந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இங்க அவனுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி லைட்டா 2 டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்க காற்று குமிழிகள் வெளியே வரும். உள்ள காற்று குமிழிகள் இருந்துச்சுன்னா கேக் வந்து உள்ள நல்லா இருக்காது, ஓட்ட ஓட்டையா பெருசு பெருசா ஓட்ட ஓட்டையா இருக்கும். அதனால காற்று குமிழிகள் வெளியே வரட்டும். லைட்டா டேப் பண்ணிட்டு நம்ம அவனுக்கு கொண்டு போயிடலாம். குக்கர் கேக்கும் இதே மாதிரிதான். நான் ஏற்கனவே சாக்லேட் கேக் குக்கர்ல எப்படி பண்ணணும் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணா நீங்க அதை பாத்துக்கோங்க. சரி, இப்பத நம்ம பேக் பண்ணிட்டு வந்துடலாம். கேக் நல்லா பேக் ஆயிட்டு, பேக் ஆகி நல்லா கூல் ஆயிட்டு, நல்லா குளிர வச்சாச்சு. இப்ப அதே மாதிரி இன்னொரு கேக்கும் பண்ணிருக்கேன். இப்ப இந்த 2 கேக்க வச்சுதான் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண போறோம். இந்த கேக் வந்து ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சிருங்க. அப்படி ஆற வைக்கல, சூடா இருக்கும் போது நீங்க ஃப்ராஸ்டிங் பண்ணீங்கன்னா அது உருகிரும், அந்த கிரீம் வந்து நிக்காது. இப்ப நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பாக்கலாம். இது வந்து விப் கிரீம், விப் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தது. அப்புறமா
இது வந்து ஒரு 4 ஸ்பூன் சுகரை தண்ணி விட்டு கொதிக்க வச்சு, ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்தது. இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை, சீனி கரைஞ்சி கொஞ்சம் கொதிச்சா போதும், நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமா செரி இது சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து முழுசா உள்ள செரி மேல டெக்கரேட் பண்றதுக்கு. இது பைப்பிங் பேக், பைப்பிங் பேக் இல்லைனா கூட பரவாயில்ல. சரி, இப்போ எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக்கை மேல உள்ள டாப் வந்து ஈவனா இருக்காது, அதனால ஈவன் பண்றதுக்காக மேல உள்ள டாப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு காமிக்கிறேன். முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க அந்த கேக் வந்து நல்லா ஈவன் ஆயிட்டு. இப்படி இருந்தா தான் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கு வசதியா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த மேல வந்து கொஞ்சம் பொங்கி வந்த இந்த கேக் வந்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கிரீம் வச்சதுக்கு அப்புறமா அந்த சைட்ல ஒட்டுறதுக்கு இது உதவும், அதனால நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, பிளேட்டை வந்து இப்படி கவுத்தி போட்டுக்கோங்க. இந்த பிளேட்டை இப்படி தலைகீழ போட்டுக்கோங்க. சரி, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். கொஞ்சமா முதல்ல கிரீம் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேல முதல் லேயர் கேக்க வச்சிடலாம். இப்போ இந்த கேக்க இந்த ஃபோர்க் வச்சு இப்படி குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்ம அந்த சுகர் சிரப்பை ஊத்தணும், அப்பதான் வந்து அந்த தண்ணி வந்து உள்ள நல்லா இறங்கும், அப்பதான் அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு மேல அந்த சுகர் சிரப் கொஞ்சமா நனைச்சுக்கோங்க. ஒரு கத்தி எடுத்து இதை வந்து நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. இப்ப இதுக்கு மேல நம்ம சாப் பண்ணி வச்ச செரிஸ் கொஞ்சம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 லேயரையும் வச்சிடலாம். இப்போ மேல் லேயரும் வச்சு கிரீம் வச்சாச்சு, இனி கிரீமை வந்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாக்லேட் கேக்க ஓரங்கள்ல ஒட்டி விட்டுலாம். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா சாக்லேட் ஷேவிங்ஸ், சாதாரண சாக்லேட் வந்து வாங்கி நீங்க துருவி வச்சுக்கோங்க, அத மேல போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேக் கூட நீங்க போட்டுக்கோங்க, ஸ்கிராம்பிள் பண்ண கேக். Yeah.